हाई स्टूडेंट्स इनकी नम्बर वीडियो 8th स्टैंडर्ड साइंस यूनिट 5 रीचिंग द एज ऑफ एडोलेसेंस लेसन पत्ती पाकपोरोम इंद टॉपिक पर्सनल हाइजीन फॉर एडोलेसेंस ஒரு அடலசன்ஸ்க்கு ஒரு அடல்ட்டுக்கு பர்சனலாக எப்படிலாம் இருக்கணும் சுகாதாரமாக எப்படி இருக்கணுன்றதை பற்றி தான் நம்ம இந்த டாப்பிக்கில் பார்க்க போகிறோம். டியூரிங் அடலசன்ஸ் க்ரோயிங் சில்ட்ரன் நீட் ஸ்பெஷல் அட்டென்ஷன் டுவர்ட்ஸ் டயட். அப்போது இந்த வளர்கிற அந்த குழந்தைகளுடைய அவங்களுடைய அந்த அடலசன்ஸ் ஸ்டேஜில் குழந்தைகள் அதுக்கப்புறம் அடலசன்ஸ் ஸ்டேஜில் வராங்க. அதில் அவங்களுடைய டயட் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. டயட் மட்டும் கிடையாது, எக்ஸசைஸ் அண்டு பர்சனல் ஹைஜீன் இதில் அதிகமான அவங்களுக்கு கவனம் இருக்கணுன்றதை நம்ம இங்கே பார்க்குறோம். பர்சனல் ஹைஜீன் இஸ் எ கிளியர் இண்டிகேட்டர் ஆஃப் மேன்ஸ் பர்சனாலிட்டி. அந்த பர்சனல் ஹைஜீன் ஒருவருடைய தனிப்பட்ட அந்த சுகாதாரம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அவங்களுடைய பர்சனாலிட்டி அவங்களுடைய ஆளுமையை குறிக்கும் ஒரு தெளிவான ஒரு குறியீடாக இருக்குது, இண்டிகேட்டராக இருக்குன்றதை நம்ம இங்கே பார்க்குறோம். அப்போது பர்சனலாக ஒருத்தவங்க ஹைஜீனிக்காக இருக்காங்கன்னா அது அவங்களுடைய பர்சனாலிட்டியை குறிக்குன்றத நம்ம இங்கே சொல்கிறோம். பர்சனல் ஹைஜீன் ஸ்டார்ட் ஃப்ரம் தேர் ஹேர் டிப் அண்ட் எண்ட் டவுன் அட் த டோஸ். இந்த பர்சனல் ஹைஜீன்றது தலைமுடியில் தொடங்கி அவங்களுடைய கால் விரல் வரை அவசியமாகுது இந்த பர்சனல் ஹைஜீன்றது, சரிங்களா? அப்போது டிப் ஆஃப் ஹேர், ஹேருடைய டிப்பில் இருந்து அவங்களுடைய டோஸ் வரைக்கும் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது இந்த பர்சனல் ஹைஜீன். பர்சனல் ஹைஜீன் ஹேபிட்ஸ் ஃபார் அடலசன்ஸ் ஆர் ஃபாலோஸ். என்னென்ன சுகாதார பழக்கங்கள் இருக்கும், எப்படிலாம் இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஷவர் ஆர் பாத் டெய்லி, தினந்தோறும் என்ன பண்ணணும், குளிக்கணும் அடலசன்ஸ். ஆல்வேஸ் வாஷ் யுவர் ஹேண்ட்ஸ் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் மீல்ஸ். சாப்பிட்றதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் நம்முடைய கைகளை சுத்தமாக கழுவணுன்றதை நம்ம இங்கே பார்க்குறோம். கீப் ஃபிங்கர் நெயில்ஸ் க்ளீன் அண்ட் அவாய்ட் நெயில் பாலிஷ். இப்போது விரல் நகங்களை ரொம்ப சுத்தமாக வச்சுருக்கணும். இந்த நெயில் பாலிஷ்லாம் சில பேர் யூஸ் பண்ணுவோம், அதெல்லாம் தவிர்த்துடணும். அப்போ டெய்லியும் குளிக்கணும், நம்முடைய ஹேண்டை சாப்பிட்றதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் க்ளீனாக வச்சுருக்கணும், ஃபிங்கரை சுத்தமாக வச்சுருக்கணும், நெயில் பாலிஷ்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. வாஷ் யுவர் டீத் அண்ட் மவுத் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் ஈச் மீல். ஒவ்வொரு முறையும் சாப்பிட்றதுக்கு முன்னாடியும் சாப்பிட்றதுக்கு பின்னாடியும் பற்களை நம்முடைய வாயை க்ளீன் பண்ணணும், வாஷ் பண்ணணும். அவாய்ட் டச்சிங் யுவர் ஃபேஸ் நோஸ் ஆர் மவுத் வைல் ப்ரிப்பேரிங் ஃபுட். சமைக்கும் போது முகத்தை தொடுறது, மூக்கை தொடுறது, நம்முடைய மவுத்தை தொடுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தவிர்த்துடணும், சரிங்களா? அப்போது இந்த அவாய்ட் டச்சிங் யுவர் ஃபேஸ் நோஸ் ஆர் மவுத் வைல் ப்ரிப்பேரிங் ஃபுட். ஃபுட் உணவு தயாரிக்கும் போது இந்த இடங்களெல்லாம் டச் பண்ணுறதை நம்ம தவிர்த்துடணும். அவாய்ட் காஃபிங் ஆர் ஸ்னீசிங் அரவுண்ட் த ஃபுட். சமைக்கும் போது அந்த இடத்துல தும்மக்கூடாது, இருமக்கூடாது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தவிர்க்கணும், ரொம்ப முக்கியமானது. சப்போஸ் அப்படி தும்மல் வந்துச்சுன்னா ஹேண்ட்கர்ச்சிஃப் வச்சு தான் நம்ம க்ளோஸ் பண்ணிக்கணும். க்ளோஸ் யுவர் மவுத் பை யூஸிங் ஹேண்ட்கர்ச்சிஃப் வைல் யூ காஃப் இன் பப்ளிக் பிளேசஸ். பொது சுகாதார இடங்கள்லாம் தும்மும் போதோ இல்லை இருமும் போதோ ஹேண்ட்கர்ச்சிஃப் நம்ம பயன்படுத்திக்கணும். க்ளோஸ் யுவர் மவுத் பை யூஸிங் ஹேண்ட்கர்ச்சிஃப் while you cough in public places. If you want to taste the food, use a clean spoon. Suppose அந்த நம்ம சமைக்கிற அந்த உணவை நம்ம டேஸ்ட் பண்ண விரும்பணும்னா க்ளீன் ஸ்பூனை வச்சு தான் நம்ம அதை டேஸ்ட் பண்ணணும். Change your cloth regularly and wash them cleanly, especially under garments. கண்டிப்பாக ரெகுலராக அந்த துவச்ச துணிகளை தான் நம்ம பயன்படுத்தணும், சுத்தமான துணிகளை பயன்படுத்தணும். நம்மளுடைய உள்ளாடைகள்லாம் குறிப்பாக சுத்தமாக இருக்குன்றதை நம்ம இங்கே பார்க்குறோம், அண்டர் கார்மெண்ட்ஸ். டு நாட் டிஃபெகேட் இன் ஓப்பன் ஃபீல்டு, திறந்த வெளியில் மலம் கழிக்கிறது அதை தான் டு நாட் டிஃபிகேட், அதெல்லாம் இருக்கக்கூடாது. அப்போ அது என்ன பண்ணணும்,
யூஸ் க்ளீன் டாய்லெட் ஃபார் டிஃபிகேஷன். ஓகே, அப்போது ஓப்பன் டிஃபிகேஷன் இருக்கக்கூடாது, டாய்லெட் தான் நம்ம பயன்படுத்தணும், க்ளீன் டாய்லெட்டை நம்ம பயன்படுத்தணுன்றதை நம்ம இங்கே பார்க்குறோம். இஃப் யூ ஆர் நாட் வெல், அவாய்ட் செல்ஃப் மெடிக்கேஷன் அண்ட் கன்சல்ட் எ டாக்டர். இப்போ சப்போஸ் நமக்கு உடம்பு சரியில்லை அப்படிங்கிற போது நம்மளே மருந்துகளை எடுத்துக்கக்கூடாது, கண்டிப்பாக டாக்டரை கன்சர்ன் பண்ணி அவங்க சொல்கிற அந்த மருந்துகளை தான் நம்ம எடுத்துக்கணும்.